மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகர்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கக்கூடிய மரவன்குளம் சாலையில் பார்வையற்ற பேடா வியாபாரி வலிப்பு வந்து சாலையில் மயங்கி விழுந்தபோது ஆஸ்டின்பட்டி காவல் சார்பு ஆய்வாளர் சங்கர் அவரை மீட்டு முதலுதவி அளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலானது. இந்நிலையில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அஸ்தம்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சங்கரை பாராட்டி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சங்கரின் செயல் பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அவருடன் தொலைபேசியில் பேசி அவருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் பதுங்கியிருந்த அதிமுக பிரமுகர் மற்றும் கூட்டாளிகளை காரைக்குடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அதிமுக முன்னாள் கவுன்சிலர் சண்முகமணி ஆறுமுகம் என்ற நபரை தாக்கியதில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் உடலை பெறாமல் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சந்தேக மரணம் என வழக்கு பதிந்த காரைக்குடி தெற்கு காவல்துறையினர் தற்போது அதை கொலை வழக்காக மாற்றி திருவண்ணாமலையில் பதுங்கியிருந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் சண்முகமணி மற்றும் அவரது கூட்டாளியான ஸ்ரீராம் ஆகியோரை கைது செய்து காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். மேலும் இறந்தவரின் உடலை அவரது உறவினர்கள் அடக்கம் செய்ய முன்வந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் எஸ்பி கோவில் தெருவில் கோகுலகிருஷ்ணன் என்பவர் தனியார் தங்கும் விடுதி நடத்தி வருகிறார். கடந்த 22ஆம் தேதி அவர் விடுதிக்கு வந்தபோது 10 சவரன் தங்க சங்கிலியை தவறிவிட்டுள்ளார். பின்னர் கை செயின் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கோகுலகிருஷ்ணன் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. மேலும் அவரது விடுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது விடுதிக்குள் வந்த ஒருவர் கை செயினை எடுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பெயரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து லக்ஷ்மணன் என்பவரிடமிருந்து 10 சவரன் தங்க கை செயினை போலீசார் பறிமுதல் செய்து கோகுலகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர். ராசிபுரத்தில் 2ஆம் ஆண்டு தேசிய அளவிலான வெற்றி வில்வித்தை போட்டி துவங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வித்யா மந்திர் பள்ளியில் இந்திய வெற்றி வில் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வெற்றி வில் சங்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு தேசிய அளவிலான வெற்றி வில் போட்டி ஏப்ரல் 27 மற்றும் 28 ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. முதல் நாள் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய வெற்றி வில் சங்கத்தின் தலைவர் சிவகுமார், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியின் தலைவர் மாணிக்கம், செயலாளர் சுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களிலிருந்து 150 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். இப்போட்டியில் பொதுச் செயலாளர் கேசவன், துணைத் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ₹5 நாணயத்தை விழுங்கி ஆபத்தில் இருந்த சிறுவனை ஊத்தங்கரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் மிட்டப்பள்ளி காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த சிவா விஜயபிரியா தம்பதியினரின் 10 வயது குழந்தை வினித் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது கையில் வைத்திருந்த ₹5 நாணயத்தை எதிர்பாராத விதமாக விழுங்கியுள்ளார். இதனைக் கண்ட அவரது உறவினர்கள் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் தொண்டை பகுதியில் சிக்கிக்கொண்ட நாணயத்தை அறுவை சிகிச்சை செய்யாமல் அப்புறப்படுத்தினர். இதையடுத்து மருத்துவர்களுக்கு சிறுவனின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் அனைவரும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.